ஐயா அவர்களின் புத்தகங்களையும் சிடிக்களையும் கேட்டிருக்கேங்க. அந்த சிடிக்கள் எல்லாம் வந்து கேட்கும் போது நம்மளோட மனநிலை, அதாவது என்னோட மனநிலையும் வந்து அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசை இது பண்ணுதுங்க. அதாவது நம்மளும் ஒரு ஞான தெளிவில் தான் இருக்குன்னு சொல்லி தோணுது. ஆனால் திரும்ப வந்து எப்படி இந்த ஹாலை விட்டு வெளியே போனாக்கா நம்மளுக்கு செல்ஃபோனில் பல மெசேஜஸ்ஸு, அதே போல் வீட்டுக்கு போனாக்கா அதாவது ஒரு கணவனாக, ஒரு ஒரு தந்தையாக, ஒரு தொழில் செய்பவராக, அதே போல் ஒரு தாய்க்கு ஒரு மகனாக, இது போன்ற இவைகள் எல்லாம் நம்முடைய சூழ்ந்து கொள்ளும் பொழுது திரும்பவும் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. திரும்ப இந்த நூட்களை படிக்கும் பொழுதோ அந்த சீடிக்களை படிய கேட்கும் பொழுதோ திரும்பவும் ஞானம் தெளிவு கொண்டு ஏற்படுகிறது. அவ்வாறான நிலையில் நாம் சும்மா இருப்பது என்பது தான் ஞானத்தின் தெளிவு போல என்னுடைய மனதிற்கு பட்டது. அப்பொழுது நாம் இந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதனால் தனித்து நம்மை தெரியாத ஒரு இடத்திற்கு, நம்மை தெரியாத ஒரு மனிதர்களுக்கு உரிய ஒரு இடத்திற்கு சென்றால்தான் நாம் இந்த ஞான தெளிவிலேயே தொடர்ச்சியாக இருக்க முடியுமா என்பது போன்ற ஒரு மனநிலை எனக்கு ஏற்படுகிறது. இதற்கு ஐயா அவர்கள் அது சரிதானா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டு. அதாவது ரமணர்கிட்ட வந்து ஒரு தடவை கேட்குறாங்க, நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்களே, இதே மாதிரி எல்லாருமே இப்படி வீட்டை விட்டு வந்துடணுமா, திருமணம் வாழ்க்கையெல்லாம் பண்ணக்கூடாது, திருமண வாழ்க்கையெல்லாம் சரியில்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, அந்த வயசில் நான் சின்ன வயசில் நான் பாட்டுக்கு வந்துட்டேன், அது கூட தப்புன்னு தான் இப்போ தோணுது, கல்யாணம் கூட பண்ணியிருந்திருக்கலாம் போல தோணுதுங்கிறாரு. அப்போ இப்பவே நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்களேங்கிறாரு அவர். உடனே அவர் அமைதியாக இருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கும் புற சூழ்நிலைக்கும் நம்ம அகத்துக்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் உள்ள ஞான அம்சங்கள் இதுகள் எல்லாமே வந்து ஒரு துறவு மார்க்கமாகவே அமைக்கப்பட்டிருக்கு, சந்நியாச மார்க்கமே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அது சந்நியாச மார்க்கங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு எதையோ ஒன்று நம்ம தேடி அடைகிறதுக்காக வச்சான்னா அவர் கரெக்டு. நம்ம வந்து எப்பவுமே வாழ்க்கை முழுசும் சன்னியாசியாகவே இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் கரெக்ட் இல்லை. நான் வந்து சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு 1 இயர் சீனியராக ஒருத்தர் ஒரு மாணவர் இருந்தார். அவர் படிக்கும்பொழுது என்னென்னா, அவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து படிச்சுட்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டு. அவர் எப்பவும் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பேர் தான் மாணவர் வழியே, அவர் கிளாஸுக்கே வரமாட்டார். அவரை சுற்றி தான் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி, அவரை சுற்றி தான் ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அவர் உண்மையில் கிளாஸுக்கு போகிறாங்கனாலும் யாரும் போக விட மாட்டாங்க. அந்த அளவில் அவரை சுற்றி ஒரு பெரிய மாப் இருக்கும். பெரிய நல்ல ரொம்ப பிரில்லியன்ட் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னால், கிளாஸுக்கும் போக மாட்டார், புக்கும் வாங்கியிருக்க மாட்டார். பரீட்சை எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்பொழுது தான் அப்போந்தான் அவர் புக்கு வாங்குவார். பரீட்சைக்கு 10 நாள் இருக்கும், அப்போந்தான் புக்ஸ் எல்லாம் வாங்குவார். வாங்கிட்டு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், திடீர்னு அப்கண்ட் ஆயிடுவார். அந்த நேரத்தில் இந்த செல்ஃபோன் இதெல்லாம் கிடையாது, காணாமல் போயிடுவார். யாருக்கும் அமட மாட்டார், கண்காணாமல் மறைஞ்சிடுவார். 10 நாள் எங்கேயாவது மறைஞ்சிருந்துட்டு நேராக டைரெக்டாக எக்ஸாமினேஷன் சென்டர் தான் வருவார். பரீட்சை எழுதி யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வந்துடுவார். இது சன்னியாசங்கிறது இதுதான் சன்னியாசம். அதாவது ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக செய்கிறது. சும்மா நான் வாழ்க்கை முழுக்க சன்னியாசியாக பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு செயலுடைய வீரியமாக செய்கிறப்படுறதுக்காக செய்யப்படுது. இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து நம்முடைய மனோ இயல்பு வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு இயல்பே கிடையாது. எந்த உணர்வுமே அது வரும் பொழுது அதனுடைய எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, அது முடிஞ்சு போகும்போது தான் நமக்கு அது வந்ததே தெரியும்.
இங்கே நம்ம நம்ம நம்முடைய நூல்களை கூட உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒரு மின்னல் வெட்டுது, மின்னல் வெட்டினதுக்கு அப்புறம் தான் இடி ஓசை கேட்குது. உண்மையிலே மின்னல் வெட்டும் பொழுது இடியும் முடிஞ்சு போயிருது. அந்த ஓசை கேட்கும் பொழுது அங்கே இடியே கிடையாது. இடி இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாது. அது வந்து எந்த உணவு, அதே மாதிரி தான் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே அந்த உணர்வை நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போயிருது. இப்போ நாம் வந்து இதை நம்ம அது முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம எதையோ ஒன்று எடுத்து போராடலைன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்வையும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நம்ம எந்த உணர்வில் நம்ம இந்த உணர்வில் நல்லா இருக்கிறோம் மோசமாக இருக்கிறோங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம மன இயக்கங்கிறது எந்த உணர்வாக இருந்தாலும் வரட்டும் எதுவும் போட்டுங்கும் பொழுது அதுவே வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடாது. நம்ம மனசை வந்து சீரமைச்சு சரியாக இந்த சூழ்நிலையில் சரியாக இருக்கேன் இந்த சூழ்நிலையில் சரியாக இருக்கிறேன்னு நினச்சில நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசு செயல்படத்தான் செய்யும். இப்போ உதாரணமாக நம்ம நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு டென்ஷன் வரும். டென்ஷன் வந்தால் தான் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவீங்க. டென்ஷனே வரல என்ன சொல்லிச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தையே சரி பண்ண மாட்டீங்க. அப்போ இது வந்து அந்த புறச்சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அகத்தில் சில உணர்வுகள் வரும். இப்போ நம்ம அந்த அகத்தில் எந்த உணர்வுமே வராமல் நம்ம எப்பவுமே அலையில்லாத கடல் மாதிரி நம்ம இருக்கணும்னு கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்வு இருந்தாலும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உணர்வாக வந்து அது சீரமைச்சிட்டு போயிடும். அதை நம்ம ரொம்ப போட்டு நம்ம பண்ண அது காலப்போக்கில் அது வந்து ஒரு மோசமான உணர்வாக வராதபடி ஒரு சரியான உணர்வாக வந்துடும். இப்போ நம்ம நம்மளை தூண்டுறோம், அதாவது செயலை தூண்டுறதுக்காக சில உணர்வுகள் வருது. அது வந்து நமக்கு வந்து ஒரு கோபமாக வரலாம், ஒரு டென்ஷனாக வரலாம். கொஞ்சம் காலம் போன பிறகு டென்ஷனே இல்லாதபடி ஒரு தூண்டுதலாக கூட நமக்கு வரலாம். அது எனக்கு இன்னும் பரிமாணம் தன்னாலே வந்துடும். அது நம்ம வந்து இப்படி டென்ஷன் இல்லாத உணர்வாக வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் வரும். அப்போ நம்ம வந்து அது தானாகவே தனித்தானே சரி பண்ணிக்கிடுவோம். அது காலப்போக்கில் அப்படிலாம் ஒரு உணர்வு வரும், அப்படிலாம் ஒரு நிலை இருக்குது, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டியதில்லை. அது கற்பனை பண்ண பண்ணால் இன்னும் பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் வந்து எங்கேயோ போய் உங்களை சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாக அந்த சீரமைக்கிறது நீட்டு சொல்லி ஒரு டாப்பிக்கே கிடையாது. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம நிழல் வந்து நம்ம பின்னால் விழுந்துகிட்டே இருக்குது. அது வந்து நல்ல தரையிலையும் விழலாம், ஒரு அசுத்தமான தரையிலையும் விழலாம். அதே மாதிரி நமக்கு ஏற்பட்டுடைய உணர்வுகள்லாம் வந்து ஒரு எக்கோமாக தான், அது ரியலான ஒரு அம்சம் இல்லை, ஒரு எக்கோ, ஒரு ரியாக்ஷன் தான் அது. அந்த ரியாக்ஷனுங்கிறது வந்து ஒரு நிழல் மாதிரி, அது வந்து வந்து போயிட்டே இருக்கும். அதை சரி பண்ணணும், நிழலை சரி பண்ணுறணும், எக்கோவை சரி பண்ணணும் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது தானாகவே சரி பண்ணிக்கூடாது. நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தோம்னு சொன்னால் நல்ல விதமான உணர்வு வரும், இந்த மாதிரி சூழ்நிலை நல்ல மாதிரி மனநிலை இருக்குன்னு எல்லாம்னு சொல்லி அந்த மனநிலையை பேஸ் பண்ணி நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாத முயற்சி. அது அதனால் அதை நம்ம செய்வதற்கு அங்கே ஒன்றுமே வேண்டாம்.